ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்யூட்டர் ஜோஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் ஷீட்டில் இருக்க ஒரு லிஸ்ட்டை எப்படி நம்ம ஒரு ஃபார்மில் இருக்க காம்போ பாக்ஸில் டிஸ்பிளே பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் விஷுவல் பேசிக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். விஷுவல் பேசிக் ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, நமக்கு மெனு பாரில் டெவலப்பர் அப்படிங்கிற டேப் இருக்கும். டெவலப்பர் டேப்பில் விஷுவல் பேசிக் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விஷுவல் பேசிக் ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ இதில் ஒரு நியூ பிளாங்க் ஃபார்ம் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இன்செர்ட் யூசர் ஃபார்மில் யூசர் ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிளாங்க் ஃபார்ம் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ இந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அதை ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதனுடைய கார்னரில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் போதும், நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த ஃபார்மை நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு டூல் பாக்ஸ் இருக்கும். இந்த டூல் பாக்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபார்முக்கு தேவையான எல்லா கண்ட்ரோல்ஸுமே இருக்கும். எக்ஸாம்பிள் லேபிள், டெக்ஸ்ட் பாக்ஸ், காம்போ பாக்ஸ், செக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபார்முக்கு தேவையான எல்லா கண்ட்ரோல்ஸுமே இருக்கும். நமக்கு தேவையான கண்ட்ரோல்ஸை நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நான் ஒரு காம்போ பாக்ஸ் இன்செர்ட் பண்ணுறேன். டூல் பாக்ஸில் நமக்கு காம்போ பாக்ஸ் இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஃபார்மில் ட்ராக் பண்ணால் போதும், நமக்கு காம்போ பாக்ஸ் இன்செர்ட் ஆகிடும். இப்போ இந்த காம்போ பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 10th 12th அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷனை நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். அடுத்து இன்னொரு காம்போ பாக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ஸு, அடுத்து 12th சப்ஜெக்ட்ஸ் நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த காம்போ பாக்ஸுக்கு ஒரு லேபிள் கொடுத்துக்கிறேன். டூல் பாக்ஸில் லேபிளை செலக்ட் பண்ணி ஃபார்மில் ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லேபிளில் நம்ம மெசேஜ் டிஸ்பிளே பண்ணணும், அதாவது ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ். இப்போ இந்த மெசேஜ் பற்றி நம்ம ரெண்டு டைப்பில் டிஸ்பிளே பண்ணலாம். லெஃப்ட் சைடில் பார்த்து நமக்கு ப்ராப்பர்ட்டி ஷீட் இருக்கும். ப்ராப்பர்ட்டி ஷீட்டில் கேப்ஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணி ரீநேம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட் அந்த லேபிளை ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணால் போதும், நம்ம அந்த லேபிள்லேயே ரீநேம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து அங்கே இருக்கிற மெசேஜ் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மெசேஜை டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் இந்த ஃபார்மை நான் ரன் பண்ணுறேன். எஃப்ஐ கொடுத்தா போதும், நமக்கு ஃபார்ம் ரன் ஆகிடும். இப்போ இந்த ஃபார்மில் பார்த்திங்கன்னா நம்ம லோட் ஆகும்போது எக்ஸல் ஷீட்டில் இருக்க லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த காம்போ பாக்ஸில் டிஸ்பிளே ஆகணும். அப்போ அதுக்காக இந்த ஃபார்முடைய லோட் ஈவெண்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஃபார்மை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். நம்ம பார்த்திங்கன்னா யூஸ் ஃபார்ம் கிளிக் அப்படிங்கிற ஈவெண்ட் நமக்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா ஃபார்ம் லோட் ஈவெண்ட் க்ரியேட் பண்ணோம். அப்போ அதுக்காக ப்ரொசீஜரில் இன்சிலைஸ் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா யூசர் ஃபார்ம் இன்சிலைஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபார்ம் லோட் ஆகும் போது கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் எக்ஸலில் இருக்க லிஸ்ட்டை பார்த்திங்கன்னா நான் காம்போ பாக்ஸில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். நம்ம காம்போ பாக்ஸோட நேம் பார்த்திங்கன்னா காம்போ பாக்ஸ் 1 அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட் நான் காம்போ பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். காம்போ பாக்ஸ் 1. இதில் ரோ சோர்ஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரோ சோர்ஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணால் நம்ம கொடுக்க ரேஞ்சில் இருக்க ரோவில் இருக்கிற லிஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்பிளே ஆகும். காம்போ பாக்ஸ் 1. ரோ சோர்ஸ் ஈக்குவல் நம்மளுடைய ரேஞ்ச் கொடுத்துக்கிறேன். ரேஞ்சு பார்த்திங்கன்னா B1லேருந்து B2 வரல இருக்குது. அப்போ இந்த B1 B2 அப்படிங்கிற ரேஞ்ச் கொடுத்துக்கிறேன். B1:B2. இப்போ இதை சேவ் பண்ணிட்டு இந்த ஃபார்ம் நான் ரன் பண்ணுறேன். எஃப்ஐ கொடுத்தா போது நமக்கு ரன் ஆகிடும். இப்போ டவுன் ஏற மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு 10th 12th அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த காம்போ பாக்ஸில் டிஸ்பிளே ஆகிற டெக்ஸ்டுடைய சைஸு, அடுத்து நம்ம ஃபான்ட் நேம் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். காம்போ பாக்ஸ் 1. ஃபான்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபான்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அதனுடைய நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதனுடைய சைஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது இட்டாலிக் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம், போல்ட் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சைஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக சைஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். காம்போ பாக்ஸ் 1 இருக்க ஃபான்ட்டோடைய சைஸ் ஈக்குவல் 12 pixels கொடுத்துக்கிறேன். நமக்கு என்ன பிக்சல் வேணுமோ ஜஸ்ட் அதை வேல்யூ கொடுத்தா போதும். இப்போ அதனுடைய ஃபான்ட் நேம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். காம்போ பாக்ஸ் 1:font.name. நமக்கு எந்த நேமில் டிஸ்பிளே ஆகணுமோ அந்த ஃபான்ட் நேம் நம்ம ஜஸ்ட் இதில் கொடுத்துக்கலாம். நான் இதில் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் நியூ ரோமன் அப்படிங்கிற ஃபான்ட் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இங்கே இருக்கிற ஃபான்ட் நேம் நான் காப்பி பண்ணி ப்ராப்பர்ட்டியில் நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் டபுள் கோட்ஸுக்குள்ளே நம்மளுடைய ஃபான்ட் நேம் கொடுத்தா போதும். நான் சேவ் பண்ணிட்டு ஃபார்மை ரன் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டெக்ஸ்ட்டு 12 pixels டைம்ஸ் நியூ ரோமன் ஃபான்ட் ஸ்டைலில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா அடுத்து
நம்ம அந்த காம்போ பாக்ஸில் டென்த் அப்படின்னு சூஸ் பண்ணால் நமக்கு இன்னொரு காம்போ பாக்ஸில் டென்த் சப்ஜெக்ட் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம 12th அப்படிங்கிறது சூஸ் பண்ணால் நமக்கு 12th என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு காம்போ பாக்ஸில் டிஸ்பிளே ஆகணும். இப்போ இது எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனோட கன்னியூ பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு டோட்டல் அட்வைஸ் வேணும்னா www.tutojoss.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.